ஹலோ கேமர்ஸ், வெல்கம் டு பிசி தமிழா. நீ பிசி தமிழா சேனல், நான் உங்கள் பிசி தமிழா. ஸோ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, லாஸ்ட்டாக நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வலிமை அஜித்தோட பைக்கை பார்த்தீங்கன்னா, நம்ம வைசிட்டிலேருந்து ஆட்டே போட்டிருப்போம். ஸோ அந்த பைக்கை பார்த்தீங்கன்னா, நமக்கு கொடுத்த டாமியை பார்த்தீங்கன்னா கடத்திட்டான். ஸோ மறுபடியும் அதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு இன்ஃபர்மேஷன் வந்து டாமியை தேடி நம்ம கொஞ்சம் தான் அலைஞ்சிட்டோம். ஸோ டாமி பார்த்தீங்கன்னா, நான் தப்பிச்சிட்டேன்டா, நீ வரதே வரல, நான் அந்த பங்களாவில் இருக்கேன், வந்து என்னை பிக்கப் பண்ணிக்கன்றிருக்கான். ஸோ கொய்யாலத்தில் நம்மளை காப்பாற்ற சொல்லிட்டு அவன் தப்பிச்சு அங்கே போயிட்டான். ஸோ இப்போ நம்ம அங்கே போய் அவனை காப்பாற்றணும். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு நீங்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம கீழே கிடைக்கல, சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோ உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம வலிமை அஜித்தோட பைக் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இந்த பைக்கை தூக்கிட்டு இப்போ நம்ம நேராக நம்ம டியாஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம டியாஸோட பங்களாவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம போகிறோம். ஸோ அவன் பேர் டியாஸ்ன்னு தான் நான் நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் நம்ம வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுறவங்களோட கமெண்ட்டை பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்தடுத்து போட வீடியோஸ்லாம் நம்ம வீடியோவில் காட்ட போகிறோம். ஸோ அதனால் எல்லோரும் மறக்காமல் நம்ம கமெண்ட் பண்ண சொன்னால் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ நம்மளோட போன பார்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நம்மளுக்கு குட்டத்தெரு சேலம் ரூரல்னு போட்டு ஒரு யூசர் பார்த்தீங்கன்னா, ப்ரோ தட் பங்களா ஓனர் நேம் இஸ் டியாஸ். ஸோ அவர் தான் நமக்கு அந்த பங்களா ஓனரோட நேம் பார்த்தீங்கன்னா மறந்து போச்சு. ஸோ அங்கே அடையாளங்கள் மட்டும்தான் நமக்கு தெரியும். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா நமக்கு கமெண்ட் பண்ணியிருக்காரு, ப்ரோ தட் பங்களா ஓனர் நேம் இஸ் டியாஸ்னு. ஸோ அது நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு நம்ம ஒரு தேங்க சொல்லிடலாம். அவர் பேர் பார்த்தீங்கன்னா குட்டத்தெரு சேலம் ரூரல்னு தான் போட்டிருக்க யூசர் நேம். நான் சரியாக வாசிக்கலையா உண்மையிலே அது அப்படி தான் போட்டிருக்கான்னு எனக்கு தெரியல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பங்களா பக்கம் பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த பங்களா, இந்த பங்களாவோட ஓனர் நேம் இப்போ டியாஸ் நமக்கு சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தாருல்ல ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைபர். ஸோ இந்த மாதிரி இவங்க நீங்கள் போடுற கமெண்ட்டி நம்ம ஒரு வீடியோவில் போடுவோம். ஸோ மறக்காமல் எல்லோரும் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ நம்ம பங்களாக்குள்ளே வந்தாச்சு. ஸோ பங்களாக்குள்ளே போய் அப்படியே பைக்கை அந்த ஓரமாக பார்க் பண்ணிவிட்டு நம்ம டாமியை போய் ஃபஸ்ட்டு தேடணும். கையில் கேமராவை எடுத்துகிட்டு போவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கையில் கேமரா இருந்தால் தான் டக்குன்னு ஃபோட்டோ பிடிக்க நமக்கு வசதியாக இருக்கும். ஸோ டாமியை நிற்க வச்சு நமக்கு ஃபோட்டோ பிடிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் நமக்கு அடுத்த கீழே இருக்கட்டானு, நம்ம பெரிய நாட்டமே அவர் ஒரு சின்ன நாட்டாமே. ஸோ அதாவது பெரிய நாட்டாமல் சின்ன நாட்டாமன்றதோட நம்ம சீதே பெரிய காக்க முட்டை, நம்ம வைசிட்டியில் இருக்க டாமி வைசிட்டி பார்த்தீங்கன்னா சின்ன காக்க முட்டை. ஸோ நம்ம டாமியை பார்த்தீங்கன்னா இன்னும் காணும். ஸோ இங்கே தான் இருக்கேன்னா, ஸோ உள்ளே போய் பார்த்தாச்சு இங்கே அவனும் இல்லை. ஸோ என்பிசி பார்த்தீங்கன்னா இங்கே வரலன்னாச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட டாமி பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டான். ஸோ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் நம்ம டாமியை அடித்தான். ஸோ மறுகையாக பண்ணிட்டோம் அவனை, பாபா மறுகையா தான், பாபா மறுகையா இல்லை என்பிசி மறுகையா. ஸோ இப்போ நம்ம டாமியை கையில் AK-47 இருக்குது, நம்மக்கிட்டே AK-47 இருக்கும். ஸோ ரெண்டு பேர் இருப்போம் அந்த பைக் எடுத்துகிட்டு. இப்போ எங்கே போக போகிறோன்னு கேட்டிங்கன்னா நம்ம சான் அண்ட்ரியாஸ்க்கு தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டாமியை கடத்தினவங்க யாருங்கிற இன்ஃபர்மேஷன் தெரியல. ஸோ டாமி போனால் போது சில்லற பசங்க விட்டுடுறாங்கிறான். ஸோ நம்மளும் இப்போ டாமிக்கு வந்து சான் அண்ட்ரியாஸ்க்கு போகணும்னு ஒரு ஆசை போல. ஸோ யார் பத்த பிள்ளையோ நம்ம பிரச்சனையை பூரா தீர்த்து வைக்கிறோம். நம்ம ஆட்டோக்கார தம்பி எங்கே இருக்கான்னு கொஞ்சம் பாருங்கம்மா. கொஞ்சம் தில்லு இருக்கு போல. இப்ப நம்ம வண்டி எடுத்துட்டு கிளம்பிடுவோம். ஓய் ஆயா நீ கொஞ்சம் நௌரியா. ஸோ நம்ம இப்போ அப்படியே வண்டி எடுத்துகிட்டு போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வைசிட்டியை விட்டு போக மனசு இல்லாட்டி இந்த மோடு பார்த்தீங்கன்னா அடிக்கடி கிராஷ் ஆகிடுது கேமு. ஸோ இந்த GTA 5 HUD பார்த்தீங்கன்னா நம்மளால் இன்ஸ்டாலே பண்ண முடியல. HUD இருந்தாலாவது நம்ம அந்த எந்த ரோடு வழியாக போகணும்னு சொல்லி நமக்கு ரூட்டு காட்டும். இது கொஞ்சம் கஷ்டமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது நம்ம ரூட்டு கண்டுபிடிக்க. ஆனால் வைசிட்டிலேருந்து நம்ம வைசிட்டி தெரிஞ்ச இடங்கிறதுனால பெரிய பிரச்சனை கிடையாது. ஆனால் சான் அண்ட்ரியாஸில் பார்த்தீங்கன்னா ரூட்டு கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அது GTA 5 அதாவது இருக்க அந்த லோ ஸ்பெக்கு பிசிஸ்க்கு இருக்கிற கேம்ஸ் GTA கேம்ஸ்லேயே சான் அண்ட்ரியாஸோட மேப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் பெருசு. அதனால் ஞாபகம் வச்சுக்கிட்டு கஷ்டம். வைசிட்டி சின்ன மேப்புக்குனால ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் எங்கே சுற்றி எங்கே வரும்னு. ஸோ இப்போ நம்ம நார்த் பாயிண்ட் மாலை தாண்டி போவோம். நெக்ஸ்ட் டைம் நார்த் பாயிண்ட் மாலை ஷாப்பிங் பண்ண முடியுதான்னு செக் பண்ணி பார்ப்போம் நம்ம CJ வச்சு.
ஸோ இப்போ நம்ம நேராக ஃப்ளைஓவரை தேடிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மேலே ஒரு ஏர் பலூன் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஏர் பலூனில் எத்தனை பேர் ஹெலிகாப்டர் விட்டு மோதி ட்ரைவ் பண்ணி உள்ள வழியாக வெளியே வந்திருக்கேன். ஸோ நம்ம போய் மோதுவோம் ஃப்ரெண்ட்ஸ், எங்கே அந்த பலூன் பிளாஸ்ட் ஆகும்னு நினப்போம். கடைசி வரைக்கும் அந்த பலூன் பிளாஸ்ட் ஆகாது, ஒன்றும் ஆகாது, வெடிச்சிரும். ஸோ சாரி, வெடிச்சிருங்கிற பாருங்க, நம்ம அது வழியாக உள்ளே போவோம் ஃப்ரெண்ட்ஸ். அது வெறும் 3D மாடல் தான், உள்ளே போயிட்டு அப்படியே அந்த இப்போ இந்த சைடு வழியாக உள்ளே போனோம்னா அந்த சைடு வெளியே வந்துடலாம். ஸோ இப்போ நம்ம டே பாத்திரா போன வெளில தான் ஒருத்தன் பச்சை பச்சையாக வயசுடிக்கு உள்ளே நுழையவும் திட்டு வாங்கினான். இனி இப்போ போகும்போது திட்டு வாங்கி தொலைஞ்சிடாதே. ஸோ இப்போ நம்ம அப்படியே போவோம். எனக்கு அந்த வைசிட்டியை விட்டு போகிறப்ப பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். அந்த லாங்கில் பார்த்தீங்கன்னா அந்த ஏர்போர்ட் தெரியுது. ஸோ அந்த ஏர்போர்ட்டு இதெல்லாம் பார்த்தா அந்த பழைய நினைவுகள் வந்துட்டு போகுது. இப்போ போக மனசு இல்லை, சரி போயிடுவோம். இப்போ நம்ம தான் கல் நெஞ்சக்காரங்களாச்சு, நம்ம நெஞ்சத்தை கல்லாக்கிட்டு அப்படியே வண்டியை தூக்கிட்டு இப்போ நம்ம போவோம். ஸோ நம்ம நேராக சானிடரைஸ்க்கு போய் ஹைவேல நம்ம டாமியை வச்சு வீலிங் தூக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அவனை வச்சு ட்ரை பண்ணுறது தான் எனக்கு ஒரு ஆசை. ஸோ நம்ம சானிடரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சானிடரைஸ்கிட்ட ரீச் ஆகிட்டோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம சானிடரைஸ்க்குள்ளே போனதுக்கப்புறம் நேராக போய் ஒரு ஹைவே இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஹைவேல போய் வண்டியை விடுறோம். வண்டியை விட்டு வீலிங் தூக்கி ட்ரை பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே போய் வீலிங் தூக்கி பார்க்கணுன்னு தான் எனக்கு ஆசை. அதுவும் நம்ம டாமியை வச்சுக்கிட்டு சும்மாலாம் இல்லை, பார்த்து ஒட்டுறா சிஜே, புது வண்டி வேற ஸ்க்ராட்ச் ஆக்கிறார, ஓ இருக்கு பேலா இருப்போம் போல ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வண்டிக்குள்ளேயே நம்ம இருங்க, நான் திட்டுனேன், நான் சரியா ஓட்டலையா இல்லை அவன் குறுக்க வரானா, எனக்கே ஒன்றும் புரியல. ஸோ நம்ம இங்கே போய் கொஞ்சம் கழிச்சு வீலிங் தூக்கி பார்ப்போம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டிராஃபிக் இருக்கும், அப்போ அந்த டிராஃபிக்கில் வீலிங் தூக்கினா ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ தூக்கிடுவோம், தூக்குமா வேணாம், இப்போ வேணாம், இப்போ வேணாம், இன்னும் கொஞ்சம் தூரம் போகும், இப்போ தூக்க ட்ரை பண்ணுவோம். ஏ டாமி பாடி ஜஸ்ட் மிஸ் ஃப்ரெண்ட்ஸ், டேய் செவலே தாவுடா தாவே, ஐயோ போச்சே. நம்ம டாமி பார்த்தீங்கன்னா விழுந்த விழுல காலை பப்பரப்பான்னு விரிச்சிட்டாரு. ஸோ அப்போ நம்ம வீலிங் தூக்க ட்ரை பண்ணலாம். வீலிங் தூக்கு ஃப்ரெண்ட்ஸ், அங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், டாமி வீதியில் பிடிச்சிக்கிட்டு இருக்காரு நம்ம கையை அந்த கீழே விழுந்ததுக்கப்புறம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சரியாக வீலிங் தூக்குது. ஜஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் அந்த சந்துக்குள்ளே விட்டு வண்டி எடுத்துட்டோம், போச்சு டாமி கீழே போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன், யார் வம்பு தும்புக்காச்சும் போனேனா, கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே நான் ஆரம்பிச்சிட்டீங்களா. டேய் நீ எந்த ஜில்லாவில் இருந்தாலும் சரி, ஓ உசுறு என் கையில் தான், என் கையில் ஆத்தி யார் வித்த பிள்ளையோ. டாமி வந்துருப்பா, வா வா வா, பார்த்து பொக்கிஷமாக உன என் வீட்டில் விட்டுறேன். ஸோ நம்ம வாய் பார்த்தீங்கன்னா சரியான ரியாக்ஷன் வாய், இத்தனையும் வீடியோலாம் எடுத்து தனியாக தான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன், ஆனால் நம்ம மேலே அந்த ரியாக்ஷன்லாம் வந்துடுது கரெக்டாக. ஸோ நம்ம டாமியை பார்த்தீங்கன்னா ரெண்டு தடவை கீழே போட்டு எடுத்தாச்சு. மொத தடவை அந்த பக்கம் வீலிங் தூக்கினப்போ அதுக்கோ ஒன்றுக்கு நடுவில் பின்னாடி ஒரு கார் காரம் மோதி டாமி பார்த்தீங்கன்னா காலை விரிச்சுட்டு உள்ள நம்ம வண்டி டயர் பார்த்தீங்கன்னா ரெண்டு காருக்கு நடுவில் சொல்லியிருக்கோம். ஜஸ்ட் மிஸ்ஸு நம்மளோட என்ன சொல்ல முன்னெச்சரிக்கையால் பிரேக்கு பிடிக்க போய் டாமி உயிர் இன்னைக்கு தப்பிச்சுது. ஸோ இல்லாட்டி டாமி அப்பயே மறுகையாக தான், டாமியை சானிடரைஸ் கூட்டிகிட்டு வந்தது தப்பாக போச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாவம் ரொம்ப கஷ்டப்படுற அப்பல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ போவோம் அப்படியே நம்ம சிஜேயோட வீட்டுக்கு தான் பார்த்தீங்கன்னா நான் மேப் செட் பண்ணியிருக்கேன் இப்போ. ஸோ சிஜே வீட்டுக்கு தான் இப்போ நம்ம போயாகணும். ஸோ அது முன்னாடி இன்னொரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் முன்னாடி சொன்ன மாதிரி தான் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோவில் உங்களோட கமெண்ட்டை பார்த்தீங்கன்னா நம்ம படிப்போம். பாசிட்டிவ் கமெண்ட்ஸாக இருந்தாலும் சில நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் மேக்ஸிமம் நம்ம சேனலில் வரதில்லை, ஏன்னா கமெண்ட்டே வரதுறாரு இல்லை, எங்கே நெகட்டிவ் கமெண்ட்டு பாசிட்டிவ் கமெண்ட்டு. ஸோ இப்போ நம்ம அப்படியே சிஜே வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ வண்டி அந்த பக்கம் எங்கே இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. சரி திருப்பானா ஓ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ், இந்த சந்து இந்த மூத்திர சந்து வழியாக போனால் நம்ம மூணாம் நம்பர் வீட்டுக்கு போயிடலாம். ஸோ நம்ம சிஜேயோட வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து விட்டோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம சிஜேயோட வீடு, ஜிடிஏ வைசிட்டிக்கு சாரி ஜிடிஏ வைசிட்டியிலேருந்து நம்ம டாமி வெர்சிட்டி இப்போ இங்கே வந்திருக்காரு. ஸோ இவரை வச்சு நம்ம பாலாஜி கேங்க ஆளுங்களை வச்சு டாமியை சுட விட்டு ஒத்திக்க பார்ப்போமா. ஸோ இப்போ நம்ம AK-47 எடுத்து நம்ம ஆள் ஒரு புல்லட் சுடுவோம், சுட்டு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஒரு புல்லட் சுட்டால் அவன் தொடர்ந்து ஒரு நாலு புல்லட் மேலே சுடுறான் ஃப்ரெண்ட்ஸ், அவன் நம்மளுக்கு கேங் வாருக்கு நல்லா யூஸ் ஆவான். ஸோ நெக்ஸ்ட்டு சம்பவம் பாலாஸ் கேங் வெசல்ஸ் சிஜே அண்டு டாமி.
ஸோ பாலாஸ் கேங் எதிர்த்து நம்ம ரெண்டு பேரும் போய் சண்டை போட போகிறோம். ஸோ இப்போ நம்ம கேங் மெம்பர்ஸ் இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க, இவங்களே நம்ம இப்போ போட்டு தரப்போகிறோம். சொந்த சங்கமாக இருந்தாலும் சொந்தக்கார சோர்னு வந்துட்டால் சொந்தக்காரம் பார்க்கக்கூடாதுங்கிற மாதிரி, டாமின்னு வந்துட்டால் சொந்த கேங் பார்க்கக்கூடாது. ஸோ இல்லை நாலு பேர்த்தில் ரெண்டு பேர் நம்ம அடிச்சதும் ரெண்டு பேரும் டாமி அடிச்சிருக்கான். ஸோ கணக்கு கரெக்டாக போச்சு. ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். இந்த வீடியோ அவ்வளோ தான். இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பேசி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை க்ளிக் பண்ணி ஆல் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி யூ, பாய்.